வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ட்ரெண்டிங்காக இருந்த மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யானந்தாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து டெம்பிள் சிட்டி குமார்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹோட்டல் வைக்கிறதுக்கு முன்னுரிமை கேட்டிருக்காரு. அதுக்கு நித்யானந்தாவுடைய பதில் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கொசுன்னு சொல்லிட்டு ஒரு கொசு வந்து உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில். ஸோ அந்த கொசு வந்து பரப்பிவிட போகிறாங்க. கொரோனா முடிஞ்சு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி என்னென்னு பார்ப்போம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புயல் உருவாகும் ஆச்சரியமாக இருக்காது. ஸோ வந்து டொமினிகன் சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புயல் உருவாகிருக்கு. ஸோ வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து இது பெரிய பீதியாக இருக்குது. ஸோ அதை பற்றி என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைலாச நாடு தான். இப்போ வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கைலாச நாட்டிலேருந்து வந்து வெளியிட்ட காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த ஒம்பது வகையான காயின்ஸை பற்றி வந்து நாடே பேசிக்கிட்டு இருக்கு. கால் காசுலேருந்து கிட்டத்தட்ட பத்து காசு வரைக்கும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு நித்யானந்தா. ஸோ அடுத்தது வந்து அவர் வந்து இ பாஸ்போர்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் அழைப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும், ஆனால் எங்கே இருக்காருன்னு மட்டும் அவர் தெரியல. எங்கேயோ வந்து தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய கைலாசான்னு நாட்டில் வந்து என்ன பண்ண போறான்னா, அடுத்து ரிசர்வ் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசான்னு சொல்லி ஒன்று ஓபன் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை நடுவில் என்னன்னா, இந்த வாக்குவாதங்கள் நடுவில் என்னன்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து நித்யானந்த் அவர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு லெட்டர் பொண்ணு போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கணுமே, அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, எனக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி குமார்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தான். மதுரையை சேர்ந்த இந்த டெம்பிள் சிட்டி குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு நித்யானந்தாவுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அங்கே ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணணும், உங்கள் கைலாச நாடு ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு நித்யானந்தா இன்றைக்கி நேரில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுப்பேன் டெம்பிள் சிட்டி குமார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ வந்து இது வந்து காலையிலேருந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கொசுன்னு சொல்லக்கூடிய ஏடிஸ் கொசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். அது வந்து எந்த கம்பெனி உருவாக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடக்னு சொல்லக்கூடிய கம்பெனி. ஓஎக்ஸ் 5034 சொல்லக்கூடிய அந்த கொசுவோட பேர் வந்து இதுதான். ஸோ அந்த கொசு என்னென்னா ஆண் கொசு. எதுக்குற ஆண் கொசு உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் கொசு மட்டும்தான் என்னன்னா மனிதர்களுடைய ரத்தத்தை குடிக்கும். எதுக்கு அவரால் ரத்தத்தை குடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன பண்ணுன்னா முட்டை இடத்துக்கு வந்து என்ன தேவைன்னா அதுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் தேவை. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எதுலேருந்து எடுத்துக்கோன்னா நம்ம ரத்தத்துலேருந்து எடுத்துக்கும் அந்த பெண் கொசு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க அந்த பெண் கொசு. இது வந்து என்ன பண்ணுனா, இந்த ஆண் கொசு எல்லாம் உருவாக்குற ஆண் கொசு எல்லாம் பெண் கொசுவோட சேர்ந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் என்னன்னா பெண் கொசு முட்டை இடத்துக்கு முன்னாடி என்னன்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பெண் கொசு இங்கே இடமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மனிதர்களுக்கு வந்து டெங்கு போன்ற காய்ச்சல் வந்து டெங்கு ஜிகா வைரஸ் போன்ற காய்ச்சல் வந்து இனிமேலுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து பெரிய பீதியாக தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, மறுபடியும் வந்து இந்த கொசு தொல்லையாக மறுபடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து நிறைய லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து விடாமல் நாங்கள் வந்து ஏற்கனவே பிரேசிலில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த கொசு பரவ ஆரம்பிச்சுன்னா இப்போ வந்து உலகம் பூரா பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதனால வந்து மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் என்னன்னு தெரியல. ஸோ வந்து பரவ ஆரம்பிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண் கொசுகள் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மலர்கள் உள்ள தேனை மட்டும்தான் குடிக்கும், மனிதர்களோட ரத்தத்தை குடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட சேர்ந்த பெண் கொசு எல்லாம் கொஞ்ச நாளில் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண் கொசுகள் மட்டும்தான் இனிமேலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ மூணாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமினிக்கா நாடு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு புயல் உருவாகிருங்க. அந்த ரெண்டு புயலோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரா மற்றும் மார்க்கோன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு புயல் என்ன பண்ணுதுன்னா தாக்க வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து லாரான்னு சொல்லக்கூடிய புயலும் இன்னும் ஒரு நாள் கழிச்சு என்னன்னா மார்க்கோன்னு சொல்லக்கூடிய புயலும் வந்து தாக்க வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு புயல் வந்து தாக்கினாலே நம்ம நாடு வந்து என்ன ஆணுச்சுன்னு நம்ம தெரியும், தமிழ்நாடு வந்து என்ன ஆணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும், அது கஜா புயல் தாக்கினப்போ என்ன ஆணுச்சுன்னு தெரியும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தொடர்ந்து ரெண்டு புயல் வந்து தாக்க வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த அரிய நிகழ்வு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து வரலாற்றில் வந்து இது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏன்னா வந்து ஒரு இடத்துல ரெண்டு புயல் உருவாங்கிறது ஒரு அரிய நிகழ்வாக தான் கருதப்படுது. ஸோ வந்து இந்த மூணு நியூஸ் தான் காலையிலேருந்து வந்து ட்ரெண்டிங்காக ஓடி இருந்துச்சு நெட்டில். ஸோ வந்து இதை பற்றி பேசணுன்றது தான் பேசுகிறேன். ஸோ இது எல்லாமே என்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல்ஸ்லேருந்து எடுத்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எடுத்து ஒரு ரெஃபரன்ஸாக தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது போன்ற நியூஸ்கள் வந்து தினமும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் என்னென்னா நான் போகிற வீடியோ வந்து தினமும் உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பற்றி உங்களுடைய ஐடியா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குட் பை.